ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7.7 வரிசை நேர்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கோம். ஒரு சின்ன பூக்கோலம் மாதிரி, ஒரு ஒரு பக்கமும் ரெண்டு ரெண்டு பூ மாதிரி ஒரு சின்ன கோலம். பிகினர்ஸ் கூட இது போட முடியும், எந்த கஷ்டமும் இல்லை. ஆடி மாதத்தில் ஒரு நாள் இந்த கோலமும் போட்டு பாருங்கள் வாசலில். இப்போ வாங்க, எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா. ஏழு புள்ளி ஏழு வரிசை நேர் புள்ளி வச்சுருக்கோம். இப்போ நடு புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது சுற்றி நாலு புள்ளி இருக்குல்ல, இதை பெரிய ரவுண்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இந்த ரெண்டு வளைவு போட்டு ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு புள்ளி, அதே மாதிரி இந்த ரெண்டு, அதே மாதிரி இந்த ரெண்டு. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வளைவு, வேற எதுவும். இப்போ நாலு பக்கமும் இந்த ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இப்போ நாம் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த கார்னர்லேருந்து ரெண்டாவது புள்ளி, இதில் நாலு பக்கமும் வளவு வளவாக போட்டுக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வித்தியாசமான பூவுது. இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில் இப்படி ரெண்டு வளவு மாதிரி போட்டுக்கிட்டு நாலு பக்கமும் அதே மாதிரி ஒரு வளவு, அவ்வளோதான். இப்போ நடுப்புள்ளியை புள்ளி இல்லை, சும்மா நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இதை இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரு எட்டு மாதிரி போட்டுக்கலாம். இது இதில், இது இதோட. இப்போ இதை இந்த ஒரு புள்ளியை சுற்றி இப்படி போட்டுக்கலாம். இது இதில், இது இதில், இது இப்படி இந்த ஒரு ஒரு புள்ளியோட இதை ஜாயின் பண்ணுறோம். இந்த ஒரு புள்ளியை எப்படி சுற்றி இதில் கொண்டு சேர்க்குறோம். இப்போ சும்மா பூவுக்கு ஒரு அழகுக்காக ஒரு ஒரு இதுலேயும் நம்ம ஒரு சின்ன ரவுண்டு போட்டிருக்கோம். இப்போ இந்த நடுவில் இருக்கிறத இப்படி ஜாயின் பண்ணிப்போம். இந்த ஓரத்தில் இருக்கிறத இந்த புள்ளியோடு ஜாயின் பண்ணிக்கலாம்.
நீ கலர் கொடுக்கறதெல்லாம் நம்மளோட விருப்பத்துக்கு எப்போதும் போல கலர் கொடுத்துப்போம். அந்த கட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன கட்டம் போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஆடி மாதத்தில் வாசலில் ஒரு நாள் போட்டு பாருங்கள், ஈஸியான கோலமாக இருக்குல்ல, போடும். போட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.